அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சைட்டோகைனின். அந்த சைட்டோகைன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்மோன். வழக்கமாக வந்து பிளான்ட் ஹார்மோன்ஸினுடைய வரிசையில் நாம் ஆக்சின் படிச்சிருக்கோம், ஜிப்ரலின் படிச்சிருக்கோம், மூணாவதாக இந்த சைட்டோகைனின் படிக்க போகிறோம். என்னென்ன டைட்டில்ஸ்லாம் வந்து இந்த ஆக்சின் ஜிப்ரலினில் படித்தோமோ அதே டைட்டில்ஸை இந்த சைட்டோகைனிலையும் படிப்போம். முதல்ல இந்த சைட்டோகைனினுடைய டிஸ்கவரி எப்படி இருக்குது, அதாவது யார் யாரெல்லாம் இந்த சைட்டோகைனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த சைட்டோகைனுக்கு யார் பேர் வச்சது, எங்கெங்கெல்லாம் இந்த சைட்டோகைனினை அவங்க கண்டுபிடிச்சாங்க முதல்ல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சைட்டோ அப்படின்னா செல்லுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கைனசிஸ் அப்படின்னா டிவிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1913 வருஷம் 1913 ஹேபர்லாண்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த சைட்டோகைனில் ஒர்க் பண்ணார். எங்கே இந்த சைட்டோகைனை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோகோனட் மில்க். கோகோனட் மில்க்னா என்னது, நார்மலாக இந்த தேங்காய் தண்ணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தேங்காய் உடைக்கும் போது உள்ளே இருந்து தண்ணி வரும்ல, அதுதான் கோகோனட் மில்க். இந்த கோகோனட் மில்க்கு உள்ளே அவங்க மைக்ரோஸ்கோப்பை அப்படியே ஆராய்ச்சி பண்ணும்பொழுது, அல்லது அந்த இடத்துல மைக்ரோஸ்கோப்பில் இந்த சைட்டோகைனின் பார்க்க முடியாது, அதனுடைய ஆக்டிவிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணும்போது அதில் நிறையா இன்டியூசிங் சப்ஸ்டன்ஸ், க்ரோத் இன்டியூசிங், செல் டிவிஷன் இன்டியூசிங் சப்ஸ்டன்ஸை வந்து அவங்க பார்த்தாங்க. செல் டிவிஷனை இன்டியூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்சஸை அவங்க பார்த்தாங்க. யார், ஹேபர்லாண்ட். அவர் வந்து அந்த லிக்விட் எண்டோஸ்பம், சரியா, தேங்காயில் வந்து வெள்ளையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது சாலிட் எண்டோஸ்பம், உள்ளே இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லிக்யூட் எண்டோஸ்பம். இந்த எண்டோஸ்பம் எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் டபுள் ஃபர்டிலைசேஷன் வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிக்யூட் எண்டோஸ்பம் அப்படிங்கிறதுக்குள்ள சைட்டோகைனின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதாக அவங்க சொல்லலை, பட் சைட்டோகைனின் இருக்கிறதாக நாம் படிக்கிறோம். ஓகே, அவர் சைட்டோகைனின் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலை, ரைட்டா. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஹேபர்லாண்டே, இந்த எண்டோஸ்பம் இருக்குல்ல, லிக்யூட் எண்டோஸ்பம், அதுவும் கோகோனட் மில்க்கு உள்ளே, ரைட்டா, அந்த லிக்யூட் எண்டோஸ்பம்க்குள்ளே க்ரோத் ப்ரமோட்டிங், செல் டிவிஷன் ப்ரமோட்டிங் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், ரைட்டா. இதுதான் வந்து ஹேபர்லாண்டினுடைய கண்டுபிடிப்பு. அதை தான் சைட்டோகைனின்னு நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் இந்த ஹேபர்லாண்டை வந்து இந்த சைட்டோகைனின் டாபிக்குகளை கொண்டு வரோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மில்லர் அண்ட் ஸ்கூப். இவங்க 1954 வராங்க ரெண்டு பேரும். இவங்க வந்து ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி, அதுவும் ஹெரிங் ஸ்பெர்ம், ஹெரிங் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ்ஷு, அந்த ஃபிஷ்ஷினுடைய விந்தணம், ரைட்டா, அதில் வந்து இவங்க ஆட்டோக்ளேவ்டு டிஎன்ஏ, சரியா. ஆட்டோக்ளேவ்டு டிஎன்ஏனா என்னது, ஆட்டோக்ளேவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே நாம் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் படிச்சிருப்போம், ஸ்டெர்லைசேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில், ரைட்டா, ஃபிசிக்கல் ஸ்டெர்லைசேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில். அப்படின்னா என்னது, நார்மலாக வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் என்னென்ன வேலை நடக்குதோ அதுதான் அந்த ஆட்டோக்ளேவில் நடக்கும். 121 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஹை ப்ரெஷர், அந்த ப்ரெஷருக்குள்ளே அந்த கண்டிஷனில் எதை வைக்கிறாங்க, டிஎன்ஏவை வைக்கிறாங்க. எங்கேருந்து எடுத்த டிஎன்ஏவை, ஹெரிங் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ்ஷு, இதான் ஹெரிங் ஃபிஷ்ஷு. இந்த ஹெரிங் ஃபிஷ்ஷினுடைய ஸ்பெர்ம் இருக்குல்ல, அந்த ஸ்பெர்மில் இருக்கிற டிஎன்ஏ இருக்குல்ல, அந்த டிஎன்ஏவை வந்து ஆட்டோக்ளேவில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து சைட்டோகைனின் ஃபார்ம் ஆகுதான். அந்த சப்ஸ்டன்சஸை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்டியூஸ் செல் டிவிஷன் இன் டொபாக்கோ பிட் செல்ஸ். டொபாக்கோ அப்படிங்கிற ஒரு தாவரம், புகையிலை தாவரம் இருக்கு இல்லையா, அந்த புகையிலை தாவரத்தில் ஸ்டெம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம்மினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நடுவில் சென்டரில் பித் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். ஸ்டெம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்டெம்மில் சென்டரில் பித் இருக்கும், சரியா, அகனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதில் செல் டிவிஷனை இன்டியூஸ் பண்ண வைக்கிறாங்களாம். இதிலிருந்து இந்த ஆட்டோக்ளேவ்டு டிஎன்ஏலேருந்து ஃபார்ம் ஆன சைட்டோகைன் இருக்குல்ல, அது எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ஹெரிங் ஸ்பெர்ம் அப்படிங்க, ஹெரிங் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் இருக்குது, அந்த ஃபிஷ்ஷினுடைய ஸ்பெர்ம்லேருந்து எடுத்த சைட்டோகைனின் இருக்கு இல்லையா, அந்த சைட்டோகைனினை வச்சு நாம் வந்து டொபாக்கோ பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பித் செல்ஸை வந்து டிவைட் பண்ண முடியும், செல் டிவிஷனை இன்டியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு சைட்டோகைனின் அவங்க பேர் வைக்கல, நம்ம தான் சைட்டோகைனின்னு நம்ம கன்வீனியன்ட்டுக்காக சொல்லிட்டு இருக்கோம். அவங்க வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனட்டின், ரைட்டா. மில்லர் அண்ட் ஸ்கூப் வந்து டொபாக்கோ பிளான்ட்டில் செல் டிவிஷனை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண சப்ஸ்டன்ஸுக்கு பேர் கைனட்டின். அந்த கைனட்டின் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா டிஎன்ஏலேருந்து எடுத்தாங்க, அதுவும் ஆட்டோக்ளேவ்டு டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏவை எங்கேருந்து எடுத்தாங்க, ஹெரிங் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய ஸ்பெர்மில் இருந்து எடுத்தாங்க. திரும்ப திரும்ப நான் இந்த விஷயங்களை சொல்கிறதுனால உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன். 6-பர்ஃபரைல் அமினோ ஆசிட் அப்படிங்கிறது தான் அதனுடைய கெமிக்கல் நேம், ரைட்டா. அந்த யூஸ் பண்ண டொபாக்கோ பிளான்ட்டில் வந்து யூஸ் பண்ண மெட்டீரியல், மில்லர் அண்ட் ஸ்கூப் கைனட்டின்னு பேர் வச்சாங்க இல்லையா, அந்த கைனட்டினுடைய கெமிக்கல் நேம் வந்து 6-பர்ஃபரைல் அமினோ ஆசிட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும், ரைட்டா. ஆனால் இது பிளான்ட்டில் ஆப்சென்ட்டு, ரைட்டா. இந்த அவங்க கண்டுபிடிச்ச அந்த கைனட்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இருக்கு இல்லையா, இது வந்து பிளான்ட்டில் வந்து ஆப்சென்ட்டு.
அது அனிமல்ஸில் அதுவும் ஹெரிங் ஃபிஷ்ஷில் அங்கேருந்து தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல, ரைட்டுங்களா? இப்போ வரைக்கும் வெவ்வேறு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கலாம், சரியா? அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ ஆப்சண்ட் இன் பிளான்ஸ், கைனட்டின் அப்படிங்கிறது மட்டும், மில்லர் அண்டு ஸ்கூப் வந்து ஹெரிங் ஃபிஷ்ஷிலேருந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த கைனட்டின் வந்து இட் இஸ் ஆப்சண்ட் இன் பிளான்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஹேபர்லாண்டு கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் மில்க், அது பிளான்ட் தானே, ரைட்டா? அதிலிருந்து கண்டுபிடிச்சதுக்கு அவர் பேர் வைக்கலை, சரியா? செல் டிவிஷன் ப்ரமோட்டிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாரு. மில்லர் அண்ட் ஸ்கூப் வந்து பார்த்திங்கன்னா கைனட்டின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹெரிங் ஃபிஷ்ஷிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்டா? மூணாவதாக அடுத்த சயின்டிஸ்ட் வராங்க, தட் இஸ் லெதம் அப்படிங்கிறவங்க, ரைட்டா? இந்த லெதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் புக்கில் லெதன் என் போட்டிருக்கோம், ரைட்டா? அந்த என்னை எம் அப்படின்னு மாற்றிக்கோங்க. 1963 சைட்டோகைனின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னது, ரைட்டுங்களா? சைட்டோகைனின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னது இந்த லெதம் அப்படிங்கிறவர் தான், இவர் தான் லெதம், சரிங்களா? இவர் வந்து 1963 மில்லர் அப்படிங்கிறவ கூட சேர்ந்து, இதுக்கு முன்னாடி மில்லர் அண்ட் ஸ்கூப் படித்தோம்ல, அந்த மில்லர் கூட சேர்ந்து 1964 என்ன கண்டுபிடிச்சாரா, ஐடென்டிஃபைட் நியூ சைட்டோகைனின் ஜியாட்டின் ஃப்ரம் அன்ரைப் கிரைன்ஸ் ஆஃப் மெய்ஸ், சரிங்களா? மெய்ஸில் வந்து சைட்டோகைனின் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த சைட்டோகைனின் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்க அன்ரைப்டு கிரைன்ஸ், சரிங்களா? மெய்ஸில் கிரைண்ட் இருக்கும், ரைட்டா? மெய்ஸ்னால் என்னது? மக்காச்சோளம். மக்காச்சோளத்தினுடைய தாவரவியல் பெயர் ஜியா மெய்ஸ் அப்படிம்பாங்க, ஜியா, ரைட்டா? இந்த ஜியா அப்படிங்கிற ஒரு டேர்ம், அதையும் அந்த கைனட்டின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, சாரி, சைட்டோகைனின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதையும் சேர்த்து ஜியாட்டின் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க, ரைட்டா? இந்த ஜியாட்டின் தான் வந்து லெதம் அண்ட் மில்லர் 1964 கண்டுபிடிச்ச ஒரு டைப் ஆஃப் சைட்டோகைனின். அது மெய்ஸ் அப்படிங்கிற ஒரு தாவரத்தில் அன்ரைப்டு கிரைன்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனுடைய கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐசோபென்டனைல் அடினைன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் இந்த இப்போ வரைக்கும் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு. சைட்டோகைனின் அப்படின்னாவே அது வந்து இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஜியாட்டின், மெய்ஸ் அப்படிங்கிற ஒரு தாவரத்திலிருந்து உருவாக்கப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? இவங்க ரெண்டு பேர் கண்டுபிடிச்சது 1964 அப்புறம் தான் இந்த சைட்டோகைனினுடைய யூஸ் இன்றைக்கு வரைக்கும் அதிகமான அளவு பயன்பாட்டில் இருக்குது. இந்த சைட்டோகைனினுடைய யூஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாமே வந்து நாம் சைட்டோகைனினுக்கு வந்து ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ்னு ஒரு டைட்டில் இருக்குது, அந்த டைட்டில் நம்ம படிக்கலாம். அப்போ இந்த வீடியோவில் நாம் மூன்று விதமான சயின்டிஸ்ட் பற்றி பேசியிருக்கிறோம். ஒன்று ஹேபர்லாண்டு, இன்னொன்று வந்து மில்லர் அண்டு ஸ்கூகு, இன்னொன்று லெதம் அண்டு மில்லர். இந்த மூணு பேரினுடைய கண்டுபிடிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.